வணக்கம். இது அண்டை நாடு பல்வேறுபட்ட செய்திகளோடு இன்றும் உங்களை சந்திக்க வலம் பெறுகிறது அண்டை நாடு. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தி, கொரோனாவுக்கு எதிராக 15 முதல் 18 வயதினவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகிறது என்று கூறப்படுகிறது. இதற்காக 6.35 லட்சம் பேர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் கடந்த ஆண்டு ஜனவரி 16 கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் ஆரம்பமானது. முதலில் சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டோர் ஆகியோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசியானது செலுத்தப்பட்டது. பல கட்டங்களாக செயற்படுத்தப்பட்ட தடுப்பூசி திட்டத்தில் தற்போது 18 வயதான அனைவருக்கும் தடுப்பூசியானது செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் இதுவரை தடுப்பூசி திட்டத்தின் கீழ் வராத குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டும், இதேபோன்று ஏனைய பெரியவர்களுக்கும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியும் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் பலத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிறிஸ்துமஸ் பண்டிகையன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். அப்போது கொரோனா பரவலை தடுப்பதற்காக 15 முதல் 18 வயதிற்குரிய சிறுவர் சிறுமிகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் ஜனவரி 3 முதல் ஆரம்பமாகும் என்று அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். இதனுடைய அடிப்படையில் இன்று முதல் அவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தக்கூடிய பணிகள் ஆரம்பமாகிறது. இதற்காக பதிவு செய்வது புத்தாண்டு தினத்தன்று ஆரம்பமாகியிருந்தது. நேற்று இரவு 8 வரை 6.35 லட்சம் பேர் கோவின் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. 15 முதல் 18 வயதினருக்கு கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட இருக்கிறது. தடுப்பூசி செலுத்தி 30 நிமிடம் கண்காணிப்பில் வைத்த பின்னரே அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். 28 நாட்களுக்கு பிறகு 2வது டோஸ் தடுப்பூசியும் செலுத்தப்படும். குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு தனியான மையங்கள் அமைக்கும்படி மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் மத்திய அரசானது கேட்டுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை கரும்பாறை முத்தையா கோவில் இருக்கிறது. அங்கே ஆடு வெட்டி விருந்து வைப்பது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்தன்றில் இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு அனுமதி கிடையாது. சிறு குழந்தைகள் முதல் வயதான பெண்கள் என்று பெண்களுக்கான அனுமதி இங்கே கிடையாது என்று கூறப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் கோலாகலமாக ஆடுபட்டி விருந்து வைத்து வழங்குகிறார்கள். மக்கள் நேர்த்திக்கடனாக 100 கணக்கான ஆடுகள் மற்றும் கோழிகளை கோவிலுக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. வருடத்தின் ஆங்கில முதல் தேதியன்று கரும்பாறை முத்தியா கோவிலில் நேர்த்திக்கடனாக விடப்பட்ட ஆடு கோழிகளை சுவாமிக்கு பலியிடப்பட்டு உணவு தயாரித்து பொங்கல் வைத்து வெகு விமர்சையாக சுவாமிக்கு பூஜை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்குவார்கள். இங்கு நேர்த்திக்கடன் கடனாக விடப்பட்ட ஆடுகளும் கோழிகளும் விவசாய நிலங்களில் பயிரை மேய்ந்தால் கரும்பாறை முத்தையா சுவாமி உணவு எடுத்துக் கொள்வதாக இந்த பகுதி மக்களினுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாக காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதியில் விலங்குகள் விவசாய நிலங்கள் பயிர்களை சேதப்படுத்தி நாளும் இந்த பகுதி மக்கள் கவலைப்படுவது இல்லை என்றே கூறப்படுகிறது. இதனால் எங்களுக்கு விமோசனம் என்றே அந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த விழாவில் திருமங்கலம், பொன்னமங்கலம், கரடிக்கல், மாவிலப்பட்டி, செங்கர்நூரணி, வடக்கம்பட்டி, மேலுரப்பனூர், கீழ உரப்பனூர், ஆலங்குளம், செத்தாளை, பொங்கங்குளம், கருமாத்தூர், மாவிலப்பட்டி ஆகிய பகுதி ஆண்கள் மட்டுமே இங்கே கலந்து கொள்வார்கள். நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த திருவிழாவில் பிரம்மாண்டமான அளவில் கொண்டாடப்பட்டிருக்கிறது. 100 கணக்கான அரிசி மூட்டைகள் மற்றும் ஆடுகளும் கோழிகளும் பலியிடப்பட்டிருக்கின்றன. 1000 கணக்கான ஆண்கள் பூஜைகளை செய்து வழிபாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏராளமாக ஒன்றிணைந்து பந்தியில் அமைத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் உணவினையும் உட்கொண்டிருக்கிறார்கள். 5 ஏக்கர் நிலத்தில் இலை போட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்தி முடிந்த பிறகு அங்கு சாப்பிட்ட இலைகள் காயும் வரை பெண்கள் யாரும் அந்த பகுதி கோவிலுக்கு செல்லக்கூடாது என்பது ஐதீகம் என்றும் கூறப்படுகிறது. குறித்த பகுதியில் பெண்களும் கரும்பாறை முத்தியா சுவாமி கோவிலுக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் என்றே கூறப்படுகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த பொழுதும் ஆண்களுக்கான பிரத்யேக திருவிழாவாக இது
கொண்டாடப்பட்டிருக்கிறது விமர்சையாக என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது, S-400 ஏவுகணை தளவாடம் நிறுவக்கூடிய பணி 6 வாரங்களில் நிறைவடையும் என அதிகாரிகள் தகவல் வெளியிட்டுள்ளனர். S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடத்தை பஞ்சாபில் உள்ள விமானப்படை தளத்தில் நிறுவக்கூடிய பணி இன்னும் 6 வாரங்களில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் பேசியிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், சீனாவின் வடக்கு பகுதியிலிருந்தும் பாகிஸ்தான் எல்லை பகுதியிலிருந்தும் வரக்கூடிய விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வான் பாதுகாப்பு ஏவுகணை தளவாடம் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். அதற்கு தேவையான முக்கிய கருவிகள் பஞ்சாப் விமான தளத்தில் நிறுவப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைஷ்ணவ தேவி கோவிலில் நெரிசல் ஏற்பட்டு 12 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. நிர்வாகத்தினுடைய அலட்சியம் காரணமாகத்தான் இந்த சம்பவம் அரங்கேறியதா என்ற கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஜம்முவில் அமைந்திருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவி மலைக்கோவிலில் நேற்று ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து 7 நாட்களுக்குள் விசாரணை நடாத்தி அறிக்கையினை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு தினத்தின் அதிகாலையில் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்டம் அங்கே திரண்டிருந்த நிலையில் பக்தர்களிடையே ஏற்பட்ட மோதலால் நெரிசல் ஏற்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். இந்த நிலையில் கோவில் நிர்வாகம் எந்தவிதமான முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு உத்தரவினை பிறப்பித்ததாகவும் கூறப்படுகிறது. இது கோவில் நிர்வாகத்தினுடைய அலட்சியம்தான் காரணமாக என்ற கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்து தொடர்பாக விரைவில் அறிக்கையானது தாக்கல் செய்யப்படும் என்ற செய்திகள் கூட வெளியாகியிருக்கிறது. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் பிபின் ராவத் உட்பட 14 பேர் உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிசம்பர் 8 குன்னூர் அருகே இந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து முப்படை அதிகாரிகள் அடங்கிய குழு விசாரணை செய்திருந்தது. விமானப்படை அதிகாரி மாணவேந்திர சிங் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையின் அறிக்கை தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹெலிகாப்டரின் கருப்பு பெட்டியில் இருந்த தகவல்கள், விபத்து நேர்ந்த இடத்தில் கிடைக்கப்பெற்ற தடயங்கள், நேரில் கண்டவர்களினுடைய சாட்சியங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை அறிக்கையானது தயாரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை இன்னும் 1 வாரத்திற்குள் பாதுகாப்பு அமைச்சகத்திடம் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கொரோனா பரவல் அதிகரிப்பால் மேற்கு வங்காளத்தில் கல்வி நிலையங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் அதிகரிப்பு மற்றும் ஒமைக்ரோன் தாக்கம் காரணமாக கட்டுப்பாடுகளை மீண்டும் கடுமையாக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கமானது அறிவுறுத்தியிருக்கிறது. இதனையடுத்து உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. தமிழகத்திலும் பல்வேறு கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் கொரோனா பரவல் அதிகரிப்பால் மேற்கு வங்காளத்திலும் மீண்டும் கடும் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் மேற்கு வங்காளத்தில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்படுகின்றன. திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், நீச்சல் குளங்கள், அழகு நிலையங்கள் போன்றவையும் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் 50% பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றலாம். பிரித்தானியாவிலிருந்து வரக்கூடிய நேரடி விமானங்களுக்கும் தடை விதிக்கப்படுகிறது என்ற பல்வேறு கட்டுப்பாடுகள் அங்கே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக ஒமைக்ரோன் தொற்றை அடுத்து இவ்வாறான பல்வேறுபட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூறிடக்கூடியதாக இருக்கிறது. திண்டுக்கல்லில் தொடர்மலை காரணமாக தாழ்வான பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் பெரும் அசௌகரியங்களுக்கு மக்கள் முகம் கொடுத்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் வடக்கு கிழக்கு பருவமழை கடந்த 1 மாதமாக பெய்திருந்த நிலையில் சற்று குறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் நேற்று சாரல் மழையாக பெய்த சிறு நேரத்தில் பலத்த மழையாக மாறியிருந்தது. 1 மணித்தியாலம் நீடித்த இந்த மழை
அதற்கு பிறகு நண்பர்கள் ஒரு மணிக்கு பிறகு மீண்டும் பலத்த மழை பெய்திருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது இந்த மழை காரணமாக திண்டுக்கல் நாகல் நகர் பஸ் நிலைய பகுதிகள் திருச்சி சாலை உள்ளிட்ட நகரினுடைய முக்கிய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியிருந்தது. இந்த நிலையில் தொடர் மழையால் திண்டுக்கல் மாநகரில் உள்ள தெருக்களில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கக்கூடிய மழைநீரால் மக்கள் கடும் அவதிகடைந்துள்ளனர். குடியிருப்புகளில் சூழ்ந்த வெள்ளை நீரை வெளியேற்றக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் மழைநீரோடு கழிவு நீரும் கலந்து செல்வதால் மக்கள் கடும் பாதிப்படைந்திருப்பதாகவே கூறப்படுகிறது. அதாவது இந்த வெள்ள நீரோடு அசுத்த நீரும் கலந்திருக்கிறது. ஆகவே இதனால் பல பாதிப்புகளை மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படுவதாகவே கூறப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் ஒரு துன்பியல் தரக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆற்றில் கவிழ்ந்த பேருந்து ஒன்று, இதில் ஒரு வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் பதிவாகியிருக்கிறது. இது அங்கே பார்க்கலாம். மத்திய பிரதேசம் மாநிலத்தில் உள்ள அலிராஜ்பூரில் பேருந்தானது ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஒரு வயது குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 28 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குஜராத்தின் சோட்டா உதய்பூரிலிருந்து அலிராஜ்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் சாரதி திடீரென மயங்கியதை அடுத்து இந்த நிலை தடுமாறி அங்கே மெல்கோத்ரா ஆற்றில் இந்த பேருந்தானது கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதில் படுகாயமடைந்த பயணிகள் மீட்கப்பட்டு உடனடியாக அருகிலிருந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார் மாநில முதலமைச்சர் சிவ்ராஜ் சிங் சவுகான். அவர்களுக்கு நிச்சயமாக இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அடுத்ததாக அண்டை நாடு தரக்கூடிய செய்தி, திண்டுக்கல் தமிழகம் திண்டுக்கல்லில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அங்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறப்படுகிறது. அவதானிக்கலாம் இந்த செய்தியை. திண்டுக்கல் மேற்கு மரியநாதபுர பகுதியைச் சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவர் மரியநாதபுரம் செட்டிக்குளத்தை மீன் குத்தகைக்கு எடுத்திருக்கிறார். இவருடைய மகன் நேற்று இரவு 1:30 பணிகளவில் செட்டிக்குளம் அருகே நண்பர்களோடு அமர்ந்து கலந்துரையாடி பேசிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த மர்மனவர்கள் திடீரென்று துப்பாக்கியால் அவரை சுட்டிருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்த அவரை நண்பர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையினை மேற்கொண்டிருக்கின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் மூப்பனாய் உதவியோடு போலீசார் தடயங்களை சேகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவமானது இரவு இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இவ்வாறான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டது என்பது தொடர்பாக போலீசார் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணைகளையும் துரிதப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை நேரமும் பல்வேறுபட்ட செய்திகளை வழங்கியிருந்தது அண்டை நாடு. நிகழ்ச்சியானது நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய அண்டை நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உறவுகளுக்கு நிமிய நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக. அதுவரை பாரதியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.